ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச டிவி சேனல்களில் முன்னணியில் வரக்கூடியது தான் விஜய் டிவி அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படுற பாட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நடன நிகழ்ச்சியாக இருக்கட்டும் காமெடி நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது எத்தனையோ புது புது நிகழ்ச்சிகளை விஜய் டிவி தான் அறிமுகப்படுத்துவாங்க அவங்க அறிமுகப்படுத்தி அது வெற்றிகரமாக போகும் பட்சத்தில் பல சேனல்கள் அந்த நிகழ்ச்சி மாதிரியே தங்களுடைய சேனல்களையும் புது புது நிகழ்ச்சியை தொடங்குவாங்க விஜய் டிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல நிகழ்ச்சிகள் இன்னமும் வெற்றிகரமாக போயிட்ருக்கு அதில் ஒன்று தான் கோபிநாத்தோட நீயா நானா மற்றும் டிடியோட காஃபி வித் டிடி அந்த நிகழ்ச்சியை தான் அன்புடன் டிடி அப்படின்னு புதுசாக மாற்றியமைச்சாங்க இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வெற்றிகரமாக போயிட்ருக்கு அதே மாதிரி விஜய் டிவியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளர்களோட சம்பளமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அந்த வகையில் பார்த்தோன்னா விஜய் டிவி தொகுப்பாளர்கள்லேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடியவர் நானா கோபிநாத் தான் இவர் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறாராம் இவருக்கு அடுத்தபடியாக டிடி அப்படின்னு சொல்லப்படுற திவ்யதர்ஷினி இவங்க மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்களாம் இதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெகன் மற்றும் மா காப்பா ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்களாம் ஆங்கர் பிரியங்கா ஒரு லட்சம் ரூபாயும் ஆங்கர் பாவனா ஒன்றிலிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாயும் சம்பளம் வாங்குகிறாங்களாம் ஆங்கர் ரம்யா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்களாம் இப்போ சூப்பராக ஆங்கரிங்கில் கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ரக்ஷன் மற்றும் ஜாக்குலின் இவங்களும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்களாம் மேலே சொல்லப்பட்ட சம்பள விவரம் எல்லாமே ஒரே ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கு மட்டும் விஜய் டிவி இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க